ஜெயதாரணி அறக்கட்டளை காலம் சென்ற என்னுடைய தந்தையார் சீனி கிருஷ்ணசாமி ரிட்டையர்ட் தமிழ் பண்டிட் ஒரு பெரிய சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் ஸ்காலர் அவர் மூலமாக தமிழுக்காக இந்த அறக்கட்டளை வந்து 2002 துவங்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த அறக்கட்டளையை தொடர்ந்து நாங்கள் வந்து நடத்திட்டு இருக்கோம். குறிப்பா வந்து இந்த அறக்கட்டளை மூலமாக தமிழ் ஸ்காலர்ஸ்லாம் ஆனர் பண்ணி ஜெயதாரணி அறக்கட்டளையினுடைய உயரிய விருதான ஜெயரத்னா அப்படின்ற விருதை வந்து பல நல்ல கலைஞர்களுக்கு கொடுத்து வருகிறோம். இதை பல பேர் பெரிய பெரிய மேதைகளுக்கெல்லாம் இந்த விருது கொடுத்துருக்கோம். குறிப்பாக நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள், வாழும் பாடும் வானம்பாடி வாணி ஜெயராம் அவர்கள், டாக்டர் டி பி சீனிவாசன் அவர்கள், மகாநதி சோபனா அவர்கள், இது போன்ற கலைஞர்களை நாங்கள் ஜெயரத்னா விருது கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்கிறோம். 2011 இந்த வருஷம் நாங்கள் ஜெயரத்னா விருது யாருக்கு கொடுக்க போறோம்னாக்கா, கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலாக தமிழ் திரையுலகில் ஜாம்பவனாக இருந்து கொண்டு 14,000 பாடல்களுக்கும் மேல் எழுதி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் இளைஞர்களுக்கு ஈடுபடுக்கும் வகையில் பாடல்களை எழுதி தனக்கு ஒரு தனி இடத்தை வந்து தக்க வச்சிருக்கார். அவர் யாருன்னு கேட்டாக்கா கவிஞர் வாரி அவர்கள். வாரினாலே தாடி ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட அந்த மகா கவிஞர் அவருக்கு ஜெயரத்னா அப்படின்ற விருதை கொடுக்க போறோம். அந்த விருது எங்க கொடுக்குறோம்னு கேட்டாக்கா சென்னையில இருக்கக்கூடிய ராஜா அண்ணாமலை மன்றம் பாரிஸ் கார்னர் ஹைகோர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு. அந்த இடத்துல 30/10/2011 ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஒரு 6 மணிக்கு அந்த அவார்டு. இந்த அவார்டு கொடுக்கறதோட இல்லாம அந்த டைட்டில் ஆஃப் த ஷோ என்னன்னு கேட்டா வண்ண தமிழ் வாரி 81, அதாவது பார்போற்றும் பாடல் ஆசிரியருக்கு பாராட்டு விழா. இதை எப்படி நாங்க கண்டக்ட் பண்றோம்னு கேட்டாக்கா மணியின் ஜீவன் சுதி அப்படின்ற ஒரு அமைப்பு வழங்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு மெலோடி மியூசிக் மியூசிக்கல் நைட் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 பாடல்கள் வந்து ஒன்லி வாலி சாங்ஸ் தான் செலக்ட் பண்ணி இன் பிரசன்ஸ் ஆஃப் வாலி முன்னாலேயே அந்த பாடல்களுக்கு உயிர் கொடுத்து பெரிய ஆர்கெஸ்ட்ரா வச்சு பிரம்மாண்டமாக பண்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க யாரெல்லாம் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்றத விட யாரெல்லாம் வரப்போறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். நாங்க கூப்பிட்ட ஆளை தவிர பல விஐபி தான் வரப்போறாங்க. குறிப்பா சொன்னாக்கா உலகநாயகன் டாக்டர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன், பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் திரைப்படத்துறையில இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்களா வராங்க. அதோட இல்லாம இந்த விழா வந்து தலைமையேற்று நடத்தக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டாக்கா மெல்லிசை மன்னர் டாக்டர் எம் எஸ் விஸ்வநாதன், வாணி ஜெயராம், கொடிமுல்லைன்னு ஒரு சீரியல் ஃபேமஸா இருக்கு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கோலங்களின் மூலமாக ஃபேமஸ் ஆனவங்க, தேவயானி, அதுக்கப்புறம் ராஜசூரியன் ஒரு திரைப்பட இயக்குனர் மற்றும் கவிஞர், மேலும் பல பல நல்ல கலைஞர்கள், கலை நட்சத்திரங்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் எல்லாருமே வராங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க அனைவரும் வரணும். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னாக்கா ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு வெப்சைட் ஜெயதாரணி டிரஸ்ட் .org, அதாவது JAYEDHAARINITRUST.org, இதன் மூலமா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஃபோன் நம்பர் 044-45-52-5274, என்னுடைய மொபைல் நம்பர் 9840-2625-78. இந்த ஆபீஸ் வந்து ட்ரஸ்டினுடைய ஆபீஸ் வந்து வேளச்சேரியில் இருக்கு, ஹவுசிங் போர்ட் காலனியில். நீங்க வெப்சைட் மூலமாகவும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், த்ரூ ஃபோன் மூலமாகவும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டிய டிக்கெட்டுகளை நாங்கள் கொடுத்துருவோம். உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட் வேணுன்றதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். டோன்ட் மிஸ் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ளீஸ் அட்டன். தேங்க்யூ.